ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு புது விஷயம் தான். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து நிறையவே ப்ரெக்னென்சி ரிலேட்டடான வீடியோஸ் போடுங்கன்ட்டு வந்திருக்கு, நிறைய க்வெஸ்சன்ஸ் குவரிஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணியும், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணியும் சில விஷயங்கள் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணி போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு புதுசாக டெலிவரியான ஒரு அம்மாவுக்கு என்ன மாதிரியான ஃபுட்டு கொடுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு 10 டேஸ்ன்றது கொஞ்சம் கஷ்டமான டேஸ் தான். அதுவும் இங்கே இப்போது இந்த கோவிட் ரீசன்னால் வந்து நிறைய பேர் ஓவர்சீஸில் இருக்கவங்க தனியாகவே டெலிவரி பார்க்குற மாதிரியான இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு ப்ராக்டிஸ் இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறது எங்களோட ஃபேமிலி ப்ராக்டிஸ் தான். ஸோ ரொம்ப சேஃபானது தான். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் ப்ரெக்னன்சிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். அதில் இன்னும் நிறையா ரெசிபிஸ் வரப்போகுது. ஸோ கண்டினியூஸாக வீடியோவை பாருங்கள். ஸோ டெலிவரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு வகை இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நார்மல் டெலிவரி. ஸோ நார்மல் டெலிவரிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது. நார்மலானது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய காரம், புளிப்பு இது மாதிரி சாப்பிட்றது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மிச்சப்படி அவங்க கொஞ்சம் மைல்டு ஃபுட்லாம் அவங்க தாராளமாகவே எடுத்துக்கலாம். நார்மலாக இட்லி, அப்புறம் அந்த சிறுபருப்பு வச்சு பருப்பு குழம்பு, சாம்பார் அந்த மாதிரிலாம் அவங்க எடுத்துக்கலாம். காய்கறியும் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த கிழங்கு வகைகள் அந்த மாதிரியானதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மிச்சப்படி அவங்க நார்மல் ஃபுட்டே எடுத்துக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் வந்து இங்கே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் என்னென்னா அந்த சி செக்ஷன் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வயிற்றில் ஒரு கட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் நம்ம பார்த்து தான் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 டேஸ் எந்த மாதிரி ஃபுட்டு வந்து டெலிவரி ஆன ஒரு அம்மாவுக்கு கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஃபுட் கொடுக்கறது நல்லது. ஸோ எந்த மாதிரினா இப்போ பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம வச்சிருக்க முடியாது. எங்களுக்கு தெரிஞ்ச நாங்கள் ஃபாலோ பண்ண ஆப்ஷன்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இட்லி. இட்லி வந்து சில பேருக்கு அதில் உளுந்துருக்கிறதுனால வந்து கொஞ்சம் கேஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இடியாப்பம் கொடுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. இது கூட வந்து கொஞ்சமாக நெய், அப்புறம் வந்து கருவேப்பிலை பொடின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த கருவேப்பிலை பொடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே இந்த ரெசிபி போட்டிருக்கேன். ஸோ அதனோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இது. வந்து நீங்கள் டெலிவரிக்கெலாம் போகிறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து தனியாக டெலிவரி பார்க்குறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமானது தான். ஸோ கூட இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன தான் நல்லா வேலை செய்ய தெரிஞ்சாலுமே அவங்களுக்கும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் குவிக் அண்ட் சிம்பிள் ஃபுட்டு எடுத்துக்கிறது எல்லா விதத்துலேயுமே நல்லது தான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ரெண்டு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்புறம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த அகைன் ஒயிட் ஃபுட்டுன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ சாதம், அது கூட வந்து வெது வெதுப்பான பால், கொஞ்சம் ஒரு சிட்டிகை உப்பு, இது மட்டும் கொடுக்கறது நல்லது. இதை தவிர்த்து நீங்கள் வேறு எதுவும் ஃபஸ்ட்டு 3 டேஸ் சாப்பிடாமல் இருக்கிறது குழந்தைக்கும் நல்லது அம்மாவுக்கும் நல்லது. ஏன்னா அவங்களோட புண்ணு அந்த வூண்டு வந்து கொஞ்சம் ஹீல் ஆகிறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 4th டேக்கு அப்புறம் வந்து என்ன மாதிரி ஃபுட்டு சி செக்ஷன் ஆன மாம் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா இட்லி சாப்பிட்லாம். அகெயின் இட்லி தான், அப்புறம் இடியாப்பம். இந்த டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் அதே நெய், அப்புறம் வந்து கருவேப்பிலை பொடி எடுத்துக்கலாம். இது தவிர்த்து வந்து இங்கே சட்னி, இப்போ காய்கறி போட்டு சட்னி இருக்கும் இல்லையா, ஸோ கேரட் சட்னி ஆர் பீர்க்கங்காய், சொரக்காய் அந்த மாதிரி சட்னி செய்யலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ராசஸ் தான். கொஞ்சமாக நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இவங்களுக்கு சமைக்கும் போது. ஸோ ஆயிலும் ரொம்ப மினிமல் யூசேஜ் தான் ப்ரிஃபரபிள். ஸோ கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுந்து, எல்லாமே 1/4 டீஸ்பூன் அவ்வளோதான், கொஞ்சமாக உளுந்து, அதுக்கப்புறம் பூண்டு ஒரு பல்லு அளவுக்கு, ஒன்றோ இல்லை 2 பல்லு எடுத்துக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 காரத்துக்கு ஒரு 2-3 மிளகும் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஒரு சின்ன பீஸு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்குற அந்த காயை போட்டு நல்லா வதக்கிட்டு தேங்காய் சில பேருக்கு ஏற்றுக்கும், அதனால 1/2 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூனோ தேங்காய் போட்டு நீங்கள் அரைச்சிடலாம். ஸோ எந்த காய் எடுத்தாலும் இதே ப்ராசஸ் தான். தேங்காய் வேண்டான்றவங்க அதை நீங்கள் ஒமிட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி நீங்கள் சட்னி தாளிக்கணும்னா தாளிச்சிக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே கூட கொடுத்து இட்லியோடையோ இல்லை இடியாப்பத்தோடையோ நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி பீர்க்கங்காயில் நல்லாயிருக்கும், அப்புறம் சொரக்காயில், அதுக்கப்புறம் வந்து கேரட்டில், அப்புறம் வந்து புதினா இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லன்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து பருப்புலாம் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிறுபருப்பு போகிறது நல்லது. ஸோ சிறுபருப்பு வச்சு பருப்பு குழம்பு, அப்புறம் வந்து சாம்பார் இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். இதை தவிர்த்து வந்து மிளகு குழம்புன்னு ஒன்று வைப்பாங்க. ஸோ அதனோட ரெசிபி நான் வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன், பட் வந்து ப்ரெக்னென்சிக்குன்ட்டு தனியாக ஒரு குழம்பு இருக்குது, நான் கூடிய சீக்கிரம் அந்த ரெசிபி நான் போடுறேன். ஸோ அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ஒரு ப்ராசஸாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் போட்டுட்டு அதில் மிளகு, சீரகம், பூண்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக சுக்கு,
இதெல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு இங்கே தனியாக வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். ஸோ அரைச்சிட்டு அப்புறம் நார்மலாக நீங்கள் தாளிப்பீங்களா, திரும்ப கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டுட்டு கடுகு அப்புறம் சீரகம் போட்டு தாளிச்சிட்டு இப்போ அந்த பேஸ்ட்டை போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஒரு அரை கப்பு இல்லை ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது ஒரு குழம்பாக கொடுக்கலாம். ஸோ இது கூடவே நீங்கள் வந்து அவரைக்காவை வேக வச்சும் அந்த குழம்போட போடலாம். ஸோ இந்த குழம்பு இருக்குது. அப்புறம் வந்து பொரியல், எந்த மாதிரி பொரியல்னால் இப்போது ஜென்ரலாகவே பத்தியமுக்கு வந்து பெஸ்ட்டான காய்கறி வந்து பார்த்திங்கன்னா இந்த அவரைக்காய் அப்புறம் வந்து பீன்ஸு. ஸோ இந்த ரெண்டு காய்கறியும் வந்து நீங்கள் மாற்றி கொடுக்கலாம். ஸோ இதை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றதையும் நான் வந்து ஒரு வீடியோவாக உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், அதை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1 week ஆர் 10 days இந்த மாதிரி ரெசிபீஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த மாம்க்கும் சரி பேபிக்கும் வந்து ரொம்ப சேஃபான ஃபுட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து லாஜிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 16 days நீங்கள் இது யூஸ்வலாக சாப்பிட்ட ஃபுட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். எப்போவும் சாப்பிட்ற அதே குவான்டிட்டியை அதே ஃப்ரீக்குவென்சியை எடுத்துக்காம அந்த ஃபுட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஒரு 10th அப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக சாம்பார் அப்புறம் வந்து எல்லா வகையான காய்கறிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் குவான்டிட்டியில் எடுத்துக்கலாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ நான் சொல்கிற மாதிரியான காம்பினேஷனில் நீங்கள் சாப்பிட்டு வரலாம். ஸோ மெயினாக இதில் வந்து பண்ணக்கூடாத விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த டைப் ஆஃப் டெலிவரியாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சூடான சாப்பாடு கொடுக்கக்கூடாது. ஸோ வெது வெதுப்பாக சாப்பாடு சாப்பிட்லாம், பட் சூடான சாப்பாடு கொடுத்தா உங்களுக்கு வந்து குழந்தைக்கு கொடுக்குற பால் வந்து கட்டிக்கும் இல்லை திரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப காரமான ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. ரொம்ப காரம்னா இப்போ வந்து மிளகுலேருந்து வர காரம் வந்து ஓரளவுக்கு உடம்பு தாங்கிக்கும், நல்லது தான் அது, நம்மளுக்கு புண்ணு ஹீல் பண்ணுறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் வந்து இந்த காஞ்ச மிளகா பச்சை மிளகா இதை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. வேணும் அப்படின்னா ரொம்ப சின்ன இதை கொஞ்சம் குட்டி பீஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து புளி, புளியுமே அகைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புளி, நீங்கள் யூஸ்வலாக வந்து ஒரு டீஸ்பூன் புளி போடுற இடத்துல நீங்கள் இந்த மாதிரி மாம்க்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 teaspoon அதுவே ரொம்ப ஜாஸ்தி தான். கொஞ்சம் அந்த புளிப்பு டேஸ்ட் வர மாதிரி இருக்கும் மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும். அப்புறம் வந்து எல்லா வகையான கிழங்கு வகைகளும் வந்து எடுத்துக்கலாம், பட் கொஞ்சமாக எடுத்துக்கிறது நல்லது, ஏன்னா அதுவும் அகைன் கேஸ் ஃபார்ம் ஆகும். அப்புறம் சி செக்ஷன் மாம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கத்திரிக்காய் அது வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது, அதாவது அந்த 1st 10 days நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் மிச்ச எல்லா ஃபுட்டுமே நீங்கள் வெஜ்ஜு சரி வெஜ்ஜாக இருந்தாலும் சரி நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி 10 days அப்புறம் சி செக்ஷன் பண்ண மாம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபுட்டுக்கு வந்து பழக்கம் கொண்டு வந்துடணும். அந்த 16 days நீங்கள் வந்து எல்லா ஃபுட்டும் ஓரளவுக்கு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் லாங் அது வந்து செட் ஆகும். ஏன்னா வந்து அந்த டைமில் செட் யூஸ்வலாக சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க ஒரு ஃபுட்டு, பட் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் சில பேருக்கு அந்த ஃபுட்டு ஆகவே ஆகாது. காரணம் வந்து அந்த 16 days அதை பழகியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ லஞ்சுக்கு இதை தவிர்த்து இன்னும் ஈஸியான ஆப்ஷன்ஸ் என்னென்னா, நம்மளோட அந்த கருவேப்பிலை பொடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து நீங்கள் 3 கூட சேர்த்துக்கலாம், அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ நீங்கள் டெய்லி வந்து லஞ்ச் சாப்பிடும்போது ஒரு 2-3 teaspoon சாப்பாடு வந்து இந்த பருப்பு பொடி இந்த கருவேப்பிலை பொடியை போட்டு சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி இருக்கு இல்லையா, அதோட வத்தல், ஸோ அந்த வத்தல் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா பொரிச்சிடணும். வறுக்கிறது கிடையாது, நல்லா பொரியணும், அது கொஞ்சம் அப்படியே பெருசாகணும். அந்த அளவுக்கு வறுத்துட்ட பிறகு அது அப்படியே வந்து கையை வச்சோ இல்லை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு அதை பவுடர் பண்ணிடணும். பவுடர் பண்ணிட்டு நீங்கள் சாப்பாடோட அப்படியே கலந்து சாப்பிட்டுக்கலாம். நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றி நீங்கள் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட வேண்டியதான். உப்பு கூட தேவை இருக்காது, ஏன்னா வந்து அந்த மணத்தக்காளி வத்தல்லே வந்து உப்பு போட்டிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் சுண்டக்காய், சுண்டக்காய் வத்தலையும் இதே மாதிரி பொரித்து நீங்கள் அப்படியே நல்ல பவுடர் மாதிரி ஆக்கிட்டு சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்லாம். ஸோ மணத்தக்காளி வத்தல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வயிற்றில் இருக்கிற புண்ணு ஆத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அகெயின் வந்து இது வந்து ஒரு ஈஸியான ஒரு லஞ்ச் ஆப்ஷனாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட் வந்து நீங்கள் ஒரு 10 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த பூண்டு வந்து காய்கறிலையும் சரி சட்னிலையும் குழம்புலையும் வந்து ஆட் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு பல்லோ 2 நீங்கள் வந்து நல்லா வதக்கி இல்லை வேக வச்சு சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் 10 அப்புறம் என்ன மாதிரியான ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ருப்போம் இல்லையா சாம்பார் அப்புறம் ரசம் காரக்குழம்பு அந்த மாதிரிலாம் சாப்பிட்லாம். பட் வந்து நான் சொன்ன மாதிரி காரமும் அப்புறம் வந்து புளி எண்ணெய் இது மூணும் வந்து அளவாக இருக்கணும். சாப்பிட்ற அளவும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்துக்கணும். ஸோ நம்ம இந்த 10 முன்னாடி சாப்பிட்ட சாப்பாடுலாம் இருக்கு இல்லையா அதுவும் கொஞ்சம் வச்சுக்கிட்டு இதுவும் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் தான் பண்ணணுமே தவிர அதே ஃபுட்டாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா வந்து சி செக்ஷன்றது வந்து உங்களுக்கு அந்த ஹீலிங் டைம் கண்டிப்பாக ஒரு 2-3 இருக்க தான் செய்யும். அந்த டைம் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த 10 அப்புறம் நீங்கள் இந்த யூஸ்வல் ஃபுட்டுக்கு நீங்கள் யூஸ் டூ ஆகணும். பட் வந்து அதே மெயின் ஃபுட்டாக எடுத்துக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்துக்க ஆரம்பிங்க. ஸோ இப்போ வந்து இந்த 3 அப்புறம் நம்ம கொடுக்குற இந்த பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ஆப்ஷன் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா
இட்லி, அப்புறம் கருவேப்பிலை பொடி, நெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இட்லிக்கு பதிலாக நீங்கள் இடியாப்பமும் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லி அப்புறம் பீர்க்கங்காய் சட்னி, நெய், கருவேப்பிலை பொடி. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பீர்க்கங்காய் சட்னியும் கொடுக்கலாம், கேரட்டு இல்லைன்னா வந்து சவுச்சவ் இல்லை சொரக்காய் அதுவும் கொடுக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு லஞ்ச் ஆப்ஷன் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மணத்தக்காளி வத்தல் அது பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேன் எடுத்துக்கோங்க, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டுட்டு நம்மளோட இந்த மணத்தக்காளி இருக்கு இல்லையா இது போட்டு இந்த அளவுக்கு பொரிஞ்சிருக்கணும். பொரிஞ்சிட்ட பிறகு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி குறக்குறப்பாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இவ்வளவு தான், இதே ப்ராசஸ் தான் நீங்கள் சுண்டைக்காக்கும் பண்ண போகிறீங்க, அது இன்னொரு நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, காய்கறி செய்கிறதுக்கு ஒரு பவுடர் நம்ம ரெடி பண்ணணும். ஸோ யூஸ்வலாக செய்கிற மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறது. ஒரு பேனில் ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய், அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் உளுந்து, கால் டீஸ்பூன் மிளகு, கால் டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம், இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஆறிட்ட பிறகு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு பவுடரை அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, கால் டீஸ்பூன் எண்ணெய், கடுகு, சீரகம் போட்டிருக்கேன், அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற அவரைக்காவை போட்டு நல்லா வதக்கிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த 10 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவரைக்காய் பீன்ஸ் ரெண்டுத்தையும் மாற்றி நீங்கள் கொடுத்துக்கலாம், ஏன்னா அது சேஃபான பத்திய காய்கறி. ஸோ இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வெந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பவுடர், அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ மிச்ச நாட்களில் நம்ம செய்கிற மாதிரி மிளகாத்தூள் அந்த மாதிரி மசாலாலாம் எதுவும் சேர்க்காமல் இந்த பவுடர் தான் உங்களுக்கு ரொம்ப மெயினாக இருக்கணும். ஸோ எல்லா காய்கறிக்கும் இதே பவுடரை நீங்கள் போட்டு நீங்கள் வதக்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி லஞ்ச் ஆப்ஷன் சாதம், அப்புறம் மணத்தக்காளி வத்தல் பொடி. நான் சொன்ன மாதிரி நீங்கள் கருவேப்பிலை பொடியும் நீங்கள் எடுத்துக்கலாம், அதுக்கு வந்து 1 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க, அப்புறம் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காய். ஸோ இது ஒரு நல்ல காம்பினேஷன். நெக்ஸ்ட் காம்பினேஷன், சாதம், 1 டீஸ்பூன் கருவேப்பிலை பொடியும் நெய்யும் போட்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வத்தல் வீட்லேயே போட்ட கூழ் வத்தல், அப்புறம் மணத்தக்காளி நல்லா வறுத்தது, அதுக்கப்புறம் சிறு பருப்பு வச்சு பருப்பு குழம்பு வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பைசஸ் கம்மி தான், அப்புறம் புளி ரொம்ப கம்மியாக போட்ட ரசம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ 10 டேஸ்க்கு அப்புறம் எல்லா காய்கறிகளும் நம்ம சேர்த்துக்கலான்றதுனால ஒரு நல்ல ஸ்டார்டராக இருக்கிறதுக்காக அவியல். ஸோ அவியல்லே நிறைய காய்கறி வந்துடும், அப்புறம் வந்து தோரம்பருப்பு சாம்பார் தான், பட் வந்து இதில் கொஞ்சம் சாம்பார் தூள் கம்மியாகவும் புளியும் கம்மியாக எடுத்துக்கலாம், அப்புறம் கருவேப்பிலை பொடி நெய் எடுத்துருக்கோம். ஸோ இதை தவிர்த்து நம்ம வந்து ப்ரெக்னென்சி ரிலேட்டடான நிறைய ஃபுட்ஸ் இருக்குது நம்மளுக்கு, அந்த பிரசவ லேகியம், அப்புறம் வந்து அவங்களுக்குன்னு கொடுக்க வேண்டிய ஸ்நாக்ஸ், ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் நம்மளோட வீடியோஸில் வரதான் போகுது. ஸோ கண்டிப்பாக அதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மறக்காமல் பார்க்கணுன்னா அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலை நீங்கள் வந்து இன்ஸ்டாலேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.